மகளிருக்கு சம உரிமைகள் மற்றும் கண்ணியத்தின் சமத்துவம் ஆகியன குறித்த நெடுநோக்குக்கு ஏற்ப நமது சமுதாயம் செயல்படுகிறதா என்று கேட்க வேண்டிய தருணம் இது என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறியிருக்கிறார் மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் இன்று அவர் பேசினார் துரதிருஷ்டவசமாக சமீப காலத்தில் நடைபெற்றுள்ள சில நிகழ்ச்சிகள் இதுகுறித்து நாம் மீண்டும் சிந்திக்க கட்டாயப்படுத்தியுள்ளன என்று அவர் கூறினார் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் கொடூர குற்றச்சம்பவங்கள் பற்றி குறிப்பிட்டு இத்தகைய சம்பவங்கள் உலகின் பல பகுதிகளில் நிகழ்வதாகவும் இவற்றில் எல்லாம் மனித உரிமைகள் வெளிப்படையாகவே மீறப்படுகின்றன என்றும் அவர் கூறினார் மனித உரிமைகள் பிரகடனத்தின் புனிதமான வாசகங்களை எழுத்து மற்றும் உணர்வுபூர்வமாக அனைவரும் கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார் குழந்தைகள் பிணை தொழிலாளர்கள் திரையிலிருப்போர் ஆகியோர் தொடர்பான மனித உரிமை சார்ந்த பிரச்சினைகளில் அவசர கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்றும் இவற்றுக்கு தீர்வு கண்டால்தான் மனித உரிமைகள் பிரகடனங்களை கடைபிடிக்க நல்லிணக்கமான சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்றார் அவர் மனித உரிமைகளை நிலைநாட்டுவதில் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் பங்கு பணிகளை பாராட்டிய குடியரசுத் தலைவர் இந்த ஆணையத்தின் நடவடிக்கைகளால் மனநலம் குன்றியோர் தற்போது மேலும் சிறந்த பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பெறுகிறார்கள் என்று ராம்நாத் கோவிந்த் கூறினார் மனித உரிமைகள் வலுப்படுத்துவது ஒட்டுமொத்த சமுதாயத்தின் கடமை என்றார் அவர் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் நீதிபதி ஹெச் எல் தத்து நிகழ்ச்சியில் பங்கேற்றாா்